தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரத்தில் ஒரு இறைவார்த்தை நம்ம தியானிக்கிறோம். 37வது இறைவார்த்தை சொல்கிறது, அப்பொழுது பெரும் புயல் அடித்தது, அலைகள் படகில் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. குடும்பம் என்கிற அந்த படகின் மீது, நம்முடைய படகின் மீது, நம் மீது தொடர்ந்து அலை அடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தது. அதனால அந்த படகு என்னாதுன்னா தண்ணீரால் மூழ்கி கொண்டிருந்தது. சீடர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, செத்துருவோம், அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. பயந்து போறாங்க, ஏன்னா தொடர்ந்து அலை மோதிக்கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இறைவாக்கு தெளிவா சொல்கிறது அந்த படகு தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. மூழ்கிடும், கொஞ்ச நேரத்தில் அது மூழ்கிடும். ஆனால் அந்த படகுல இயேசு இருக்கிறார் என்பதை இவர்கள் அறியாமல் இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன பிரதர், ஒன்று போனா ஒன்று, ஒரு பிரச்சனை தீர்ந்து வர்றதுக்குள்ள ஒன்று. ஒருத்தர் என்ன சொன்னார், பிரதர், என்னுடைய நிறைய உறவுகளை இழந்துட்டேன், என்னுடைய பிள்ளைகளை இழந்தேன், அது மட்டுமல்ல பெரிய கடன் சுமையில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஒன்று போனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று ரெண்டுன்னு பரவாயில்ல, ரெண்டு தொடர்ந்து எங்களுடைய குடும்பத்தில் 4-5 சாவு தொடர்ந்து, ஒரே வருஷத்தில் 3 சாவு, அது மட்டுமல்ல பெரிய கடன் சுமை, திடீரென்று ஒரு பிஸ்னஸ் தகர்ந்து போய் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே லாஸ் ஆயிடுச்சு. தொடர்ந்து அடித்து கொண்டிருக்குமா, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டு இருக்க ஒரே வழி தற்கொலை தான் என்று நினைத்தேன். அப்படி நிறைய பேர் வேதனைப்பட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துகிட்டு இருக்கேன் என்று சொல்லும் போது கடவுள் அந்த படகளை இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நம்மளை பார்த்து இப்படி வேதனைப்பட்டு சங்கடத்துப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இறைவாத்து சொல்லுகிறது. மார்க்கு நட்சத்திரம் 4வது அதிகாரத்தில் 13வது இறைவாத்தில் சொல்கிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இல்லை என்று கேட்கிறார். அவர் இருக்கிறாருங்க, அவர் என்னை வழி நடத்துகிற ஒரு தெய்வம், என்னை பாதுகாக்கிற ஒரு தெய்வம். இப்போ நம்ம பயந்தது போல அங்கே நடக்காது, விசுவாசிக்கிறது போல நடக்கும். பயப்படுறோம், என்ன பண்ணுறோம், ஐயோ இந்த பிரச்சனை இல்லை, நான் அவ்வளோதான், இதிலிருந்து நான் வெளியில் வரமாட்டேன், எனக்கு வேலை அவ்வளோதான், கிடைக்காது, இதில் கொரோனாலாம் வந்துருச்சு, இந்த கொரோனானால என்னுடைய லைஃபே போயிருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டவர் முடிந்ததற்கு முகவரி தருகிற இறைவன், முடிந்து போகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் தொடங்கி வைக்கிற ஒரு இறைவன். அந்த இறைவன் மீது நம்ம ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிற போது இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த விசுவாச குறைவு என்ன, நடக்காது, அவ்வளவுதான், அவன் இறந்துருவான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்னுடைய எல்லாம், என்னுடைய கடன் சுமையில எல்லாம் வந்து பேங்க்காரங்களும் கடன் வாங்கினவர்கள் எல்லாம் அதை சீஸ் பண்ணிடுவாங்க, என்னுடைய எல்லாமே நஷ்டப்பட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக இப்படி நினைங்க, நான் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன், அவர் செய்வார், இது மாறும், எனக்கு வேலை கிடைக்கும், என் நோய் மாறும், என் பிரச்சனை தீரும், என்னுடைய கோர்ட் கேஸுகள் மாறும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நினைங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறவங்களாம் நினைச்சாங்க, ஐயோ சாக போகிறோம் என்று பயந்தார்கள். ஆனால் அவங்க பயந்தது நடக்கலை, பயந்தது நடக்கல. அப்போ நம்ம பயந்ததை விட விசுவாசிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். நம் பயந்தது நடக்காது, விசுவாசிக்கிறது நடக்கும். எனவே விசுவாசிங்க, இப்படி விசுவாசிங்க. எப்படின்னா, எனக்கு என் மகனுக்கு வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல திருமணம் நடக்கும், இந்த நோய் கண்டிப்பா ஆண்டவர் மாத்தி தருவார், இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை மாற்றி கொடுப்பார், இந்த இருக்கிற இந்த சமாதானமின்மை மாறி ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுப்பார், என்னுடைய வாழ்க்கையை புது வாழ்வாக ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நம்பி பாருங்க, பயம் இல்லாமல் அவரை நம்பி பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆண்டவர், அந்த விசுவாசத்தில் நாங்கள் இருக்கிற காரியங்களை நீர் செய்வீர், அற்புதங்களை செய்வீர், அதிசயங்களை செய்வீர், இதை மாற்றித் தருவீர், ஒரு விடுதலை கொடுப்பீர் என்கிற அந்த ஆழமான விசுவாசத்தை நாங்கள் நம்பி வாழ்கிற வரம் தர வேண்டுமாய், ஆண்டவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையில நாங்கள் உறுதியாய் நிலைத்திருக்க கிருபை தர வேண்டுமாய். நாசரேத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.